ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ளீனிங்னு வந்து நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அடிஷ்னலாக க்ளீனிங் ஒர்க் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி நேத்தே வந்துட்டு மாவு அரைச்சி வச்சுட்டு பாத்திரமும் வந்து நைட்டே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீனிங் டிப்ஸ்லாம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிச்சன் சிங்கை சுற்றி நிறைய சால்ட் வாட்டர் ஸ்ட்ரெயின்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து நான் 6 மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுவேன். அதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கெமிக்கல் லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த க்ளீனிங்லாம் வந்து பண்ணிட்டோன்னா நமக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கெமிக்கல் லிக்விடும் இல்லாமல் நான் ஹோம் ரெமெடிஸ் வச்சும் எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து அந்த ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரம் வந்து கழுவி வச்சுருந்தேன். நைட்டே வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டேன். ஸோ வந்து கிச்சனோட கவுண்டர் டாப்பும் பாத்திரமும் வந்து ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து கழுவி வச்சுட்டேன். அதெல்லாம் வந்து அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற ஏதாவது தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த பக்கம் வந்து அந்த மார்பிள் வந்து ஃபுல்லாக உப்பு கரையாயிடுச்சு. அதுவும் கார்னரில் வந்து அதிகமாக இருக்குது. நான் வந்து ராஃப் க்ளீனிங் லிக்விட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டைல்ஸ்லேயும் மார்பிள்லேயும் இருக்க உப்புக்கரை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த சால்ட் வாட்டர் ஸ்ட்ரெயின் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஹோம் ரெமெடி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு திரும்ப வந்து அந்த இடம்லாம் வந்து உப்புக்கரையாக ஃபார்ம் ஆகிடும். இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு 1 தடவை தான் நான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து நிறையா மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வேலையை முடிக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக தான் வந்து இந்த லிக்விடை வந்து எங்கெல்லாம் வந்து உப்பு கரை ஃபார்ம் ஆயிருக்கோ அது மேலே வந்து ஊற்றி ப்ரஷ் பண்ண போகிறேன். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரஷ் பண்ணி விட்டோன்னா வந்து அந்த சால்ட் வந்து தனியாக ரிமூவ் ஆகி வரும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஏதாவது கிளாத் இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சோன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். இது வந்து கெமிக்கல்ன்றனால கையில் வந்து க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நான் லைட்டாக தான் வந்து ப்ரஷ் பண்ணேன். இப்போ வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சாலே அந்த இடத்துல இருக்க சால்ட் வந்து தனியாக ரிமூவ் ஆகிடும். நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா, நம்ம வந்து நிறைய இடத்த துடைக்கணும். அதனால் வந்து நான் வேஸ்டான கிளாத்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் வந்து துடைக்க போகிறேன். இப்போவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. அந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் உப்பாக இருக்குது. இதில் வந்து மெயின் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு லிக்விட் ஊற்றி உடனே ப்ரஷ் பண்ணி உடனே வந்து நம்ம தொடச்செடுத்துடணும். ரொம்ப நேரம் வந்து நம்ம காய விடக்கூடாது. அந்த மாதிரி வந்துட்டு வெயிட் பண்ணி நம்ம வந்து தொடச்சோன்னா அந்த உப்புக்கரை வந்து திரும்ப அந்த மார்பிள்லேயே வந்து படிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் ப்ரஷ் பண்ணது வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு லிக்விட் ஊற்றி நம்ம வந்து அந்த இடத்த தேய்ச்சோன்னா உடனே வந்து தொடச்செடுத்துருங்க. இன்னொரு மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வந்து வாஷ் பண்ணக்கூடாது. நான் வந்து ப்ரீவியஸாக வந்து பண்ணதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தேய்ச்சோம்ல அந்த லிக்விட் ஊற்றி தேய்ச்சி அந்த உப்புக்கரை வந்துட்டு சைடில் அப்படியே படிஞ்சிடும். நான் வந்து தண்ணி ஊற்றின பாத்திரத்தை வந்து அங்கே வச்சுருந்தேன். ஸோ அந்த பாத்திரத்தை தவிர சுற்றி அந்த வெள்ளை வெள்ளையாக ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு ஸ்டீல் ப்ரஷ்ஷை வச்சுட்டு தேய்ச்செடுக்கணும். இது திரும்ப காஞ்சாடும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஒயிட் பவுடர் மாதிரி திரும்ப திரும்ப வரும். அதனால் வந்து தண்ணி ஊற்றி வந்து வாஷ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து வாஷ் பண்ணேன். தொடச்சு விட்ருந்தேன்னா இந்நேரம் வந்து எனக்கு மேக்ஸிமம் வேலை முடிஞ்சிருக்கும். தண்ணி ஊற்றி கழுவுனனால வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அந்த வெள்ளை வெள்ளையாக வந்துட்டு திரும்ப படிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து 2-3 தடவை இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டீல் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி நான் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணேன். இந்த லிக்விட் கெமிக்கல்ன்றனால சிங்கில் வந்து படாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்ன்றனால இந்த லிக்விட் வந்து டைரெக்டாக பட்டுச்சுன்னா சிங்கே வந்து கருப்பாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிங்கே மாத்திர மாதிரி ஆகிடும். அதனால் சிங்கில் படாமல் நம்ம வந்து சுற்றி இருக்கிற ஏரியாவில் மட்டும் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல ஊற்றி ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இன்கேஸ் வந்து நம்ம சிங்கில் பட்டுருச்சுன்னா உடனே வந்து கழுவி எடுத்துருங்க. மார்பிளில் வந்து சில பேர் வீட்டில் சிங்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணி எனக்கு வந்து மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்மெல் வந்து வருங்க. நம்ம வந்து என்ன தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் நம்ம கையிலையும் வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இப்போது சிங்கை வந்து ஷைனிங்காக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து சிங்கை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக ஆக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சானிடைசர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ தான் விம் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் லைட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஸோ அதனால் நான் சானிடைசரை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு
நம்ம க்ளீனிங்னு ப்ரஷ் வச்சுருப்போம்ல, இல்லை ஸ்க்ரப் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கிளாத்தை வச்சு நம்ம வந்து தொடச்சி எடுத்துடணும். இதுவும் வந்துட்டு நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணாமல் தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த டேப்பும் சரி சிங்க்கும் சரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது வந்து நான் எல்லா ரூமில் இருக்க டேப்பையும் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். சானிடைசரில் வந்து ஆல்கஹால் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக பாத்திரம் கழுவுற ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாதீங்க. க்ளீனிங்னு தனியாக ஒரு செட் ப்ரஷ்ஷும் பாத்திரம் கழுவுறதுக்கு தனியாக ஒரு செட்டும் வந்து வச்சுக்கிறது தான் நல்லது. நான் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக சிங்க்கையும் வந்துட்டு ஸ்டீல் ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுறது வந்து பிடிக்காது. நீங்கள் வந்து ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு ஒர்க் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வினிகர் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. நான் காமிச்ச மாதிரி வினிகரை வந்து டைரெக்டாக ஊற்றிட்டு ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும் வினிகரை. அதையும் வந்துட்டு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா வந்து சால்ட் வந்து போயிடும். ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு எனக்கு உப்புக்காரம் வந்து திரும்ப ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்பயுமே டேபிள் இல்லை ஏதாவது சிந்திச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பாட்டிலில் வந்துட்டு வினிகரும் பேக்கிங் சோடாவும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனை வந்து நான் லைட்டாக ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பை ப்ரீவியஸ் டே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் ஜாடியிலலாம் வந்து ஆயில் பிசு பிசுப்பாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் லெமனோட தோல் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த லெமன் தோல் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ண லெமனோட தோல் தான். ஸோ இந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஜாடியில் வந்து சுற்றி தேய்ச்சிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியவே வச்சு தொடச்சி எடுத்தோன்னா நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். கிச்சன் வந்து அடிக்கடி எனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றனால பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து அந்த ஒர்க்லாம் பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸ் பண்ணி மசாலா பூரி வந்து நான் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பூரியை விட இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் ரெண்டு வேக வச்சுருக்கேன். நம்ம வந்து எப்பயும் எடுப்போம்ல கோதுமை மாவு, ஸோ அது கூட வந்துட்டு நம்ம வந்து சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, உப்பு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நல்லா சாஃப்டாக மசிச்சு அந்த மாவோட போட்டு பிசைஞ்சு எப்பயும் போல் வந்து நம்ம பூரி போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி தேய்ச்சி வந்து போட்டோன்னா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து பூரி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய வட்டமாக வந்து தேய்ச்சோன்னா பூரி வந்து உப்பி வராது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வட்டமாக வந்து நம்ம தேய்ச்சி போடும்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்து அழகாக உப்பி வரும். நம்ம வந்து உருளைக்கிழங்கும் மசாலாவும் போட்டிருக்கிறனால இந்த பூரி வந்து கொஞ்சம் நேரத்துலேயே செவந்துடும். அதனால் சீக்கிரமாக எடுத்துடலாம். இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் போட்டு குருமா வந்து வச்சுருந்தேன். பூரியும் குருமாவும் வந்து வச்சுட்டு அந்த பிளேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதே லிக்விட் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். வினிகரும் பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னாலே போதும். நான் வந்து இந்த ஆயில் கேன்ஸ் வந்து முன்னாடி அந்த உடன் ட்ரேயில் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் மாற்றி இந்த ஸ்டீல் ரேக்கில் வந்துட்டு அந்த லைனிங் ஷீட் போட்டு நான் வந்து அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் கெட்டில் வந்து இந்த உடன் ட்ரே மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கார்ன் ரைஸும் பன்னீர் கிரேவியும் தான் வந்து பண்ண போகிறேன். நம்ம வந்து ஃப்ரோசன் கார்ன் எடுத்தோன்னா வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் கார்ன் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதோட பல்ப்லாம் வந்து தனியாக நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து குக் பண்ணுறப்போ வந்து போட்டு சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து ஒரு பவுலில் முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து டைரெக்டாக பண்ணுறதுனால எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது கூட ஸ்டார் அனைஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணி அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் பண்ணுறதுனால ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும். நான் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா 2 மடங்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதிகமாக ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுனால சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் லைட்டாக சில்லி பவுடரும் கொஞ்சமாக வந்து ஜீரக பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து சில்லி பவுடர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலாவும் ஜீரக பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி கொதி விட்டோன்னே ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து மேலே கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி வந்து பண்ண போகிறேன். நம்ம வந்து பன்னீரை டைரெக்டாக வந்து போடாமல் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சில்லி பவுட்ரு, மஞ்சப்பொடி, உப்பு இது மூணு மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் வந்து சிலது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடியே சாப்பிட கொடுப்பேன், அதனால தான் வந்துட்டு மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கௌதம் விளாண்டுட்டு இருந்தான், அதனால் அந்த பன்னீரை வந்து ஊட்டி விட்டுட்டே அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். ரெண்டு பேருமே வந்து மேக்ஸிமம் அவங்க டாய்ஸை விட கிச்சனில் வந்து ஏதாவது இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து தான் விளையாண்டுட்டுருப்பாங்க. இவன் வந்து ஐஸ்கிரீமோட இதை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் அவங்க வத்தல் கேட்டாங்கன்றனால இதே பேனில் வந்துட்டு வத்தல் வந்து பொரிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி வந்து அரைச்சி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கினோடனே இது கூட வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் வந்து மல்லி பவுடர், ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக தயிர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து தயிரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தயிரை வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணோன்னா கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். தயிர் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா குக் பண்ண விட்றணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம இது கூட கொத்தமல்லி இலையும் பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதுவும் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வந்து பண்ணிடுற மாதிரி இருக்கும். இந்த கிரேவியை வந்துட்டு நம்ம சப்பாத்தி ரைஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கார்ன் ரைஸும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ரன்ச் வந்து இன்றைக்கி இதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.